Welcome to my channel. In the video, we will talk about typewriting, short and accountancy result. நண்பர்கள் அனைவரும் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எல்லாமே ஃப்ரீயாக மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட். ஓகேங்களா, எக்ஸாம் வந்து 26 மற்றும் 27 தேதி நடந்து முடிந்துட்டுது. ஓகேங்களா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் டேட்டு 26 மற்றும் 27 தேதி எக்ஸாம் நடந்து முடிந்தது. அதன் பிறகு நமக்கான ரிசல்ட் எப்போது வரும், பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிந்து விட்டது. பேப்பர் முடிந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் எல்லாம் ஜூனியர் சீனியர் எல்லாம் முடித்தேன். அப்போ 45, 43, 47 இந்த டேட் இந்த நாட்களுக்குள்ள ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கால்குலேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வெள்ளி வியாழன் வெள்ளி. ஓகேங்களா, அதே போல் நம்ம சிஓஐ சொல்லியிருந்தோம் இந்த டேட்டில் வருண்டு அதே மாதிரி கரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வரக்கூடிய 26 மற்றும் 27 தேதி நடந்த எக்ஸாம் இருக்கு, வருகின்ற 13 தேதி நடைபெறும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபிஷியலாக வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இங்கே உங்களுக்கு இமேஜ் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா 8, 9, 10. ஓகேங்களா, 2 மாதம் ஆகுது. ஓகேங்களா, ஆனால் 45, 47 பார்த்தீங்கன்னா 13 தேதி. ஆனால் டேட்டா பப்ளிஷ் ஆப் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21 சொல்லியிருக்காங்க, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, கண்டிப்பாக நமக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13/10/2023 பார்க்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக அந்த தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. தகவல் நன்றி.